டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க தளபதி 67 இந்த படத்துக்கு இப்போருந்தே ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகிடுச்சு. இந்த வருடம் ஆயுத பூஜை இல்லைனாக்கா தீபாவளிக்கு நம்ம இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வெளிவந்த டீசர் மாதிரியே இந்த படத்துக்கும் ஒரு டீசர் அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. அந்த டீசர் இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் சாக்லேட் ஃபேக்ட்ரி, கத்தி, கன்னு, சுற்றி 50 ரவுடி, மாசான பஞ்சு டைலாக் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது டீசருமே வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டீசரை நம்ம 2 விதமாக பிரிச்சுப்போம். இப்போ நம்ம தனியாக இந்த டீசரை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது, இது வரைக்கும் பார்க்காத மாதிரி ஒரு விஷுவல் எஃபெக்ட், ரொம்பவே பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் விக்ரம் படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வெளிவந்த டீசரை வச்சு இந்த டீசரை பார்க்கும்போது அந்தளவுக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த டீசர் ரொம்பவே மாஸாக இருக்கும், ஆனால் இது ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. சாக்லேட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, அதுக்கடுத்து கத்தி எடுக்கிறாரு, வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதாவது படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுருக்காங்க, ஆனால் அதை வச்சு இது கம்பேர் பண்ணும்போது சுத்தமாக ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரொம்பவே சிம்பிளாக தான் மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், லோகேஷ் கனகராஜ் அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் சிம்பிளாக பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டைட்டில் ஒரு ஆங்கில வார்த்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம், அது லியோ அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க. என்னையா டைட்டில் இது அப்படின்னு சொல்லிட்டு இது யாருமே யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் லியோ அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தலைப்பு, படம் என்ன மாதிரி பண்ண போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் அஃபீஷியல் ரிலீஸ் டேட்டையுமே இப்போ லாக் பண்ணிட்டாங்க, 10/19/2023. அதாவது ஆயுத பூஜைக்கு இந்த படத்தை தியேட்டரில் கொண்டு வர போகிறாங்களாமா, 19/10 இந்த படம் தியேட்டரில் வருது அப்படின்னு சொன்னேன். தொடர்ந்து 6 நாள் விடுமுறை, பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு புது ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணும், அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடா, இந்தி அப்படின்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜில் இந்த படத்தை தியேட்டரில் கொண்டு வராங்களாமா. ஓடிடியில் வரும்போது 5 லாங்குவேஜில் வரப்போகுது நான் இல்லைன்னு சொல்லலை. தியேட்டரிக்கலில் மட்டும் மலையாள வெர்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. மேபி ரிலீஸ் ஆகும்போது புது பிளானாக கொண்டு வந்து 5 லாங்குவேஜில் டப் பண்ணி கூட கொண்டு வரலாம், ஆனால் இப்போதைக்கு 4 லாங்குவேஜ் மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தளபதி அவருடைய கெரியரில் இந்த படம் ரொம்பவே ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டைட்டில் பார்க்கும்போது கோல்டு கலரில் இருக்குது, இது வரைக்கும் ட்ரக்கை யூஸ் பண்ணிவிட்டு இப்போது கோல்டுக்கு போயிட்டார் போல இருக்குது, கோல்டு எதனா கடத்த போகிறாரான்னு தெரியல. ஆனால் தளபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விதமான முகம், ஒன்று வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி நடத்துகிற ஒரு ஓனர், இன்னொரு பக்கம் ஒரு மாஃபியா மாதிரி வேறு மாதிரி ஒரு கேங்ஸ்டரை பார்க்க போகிறோம் போல இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு டீசரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது விக்ரம் வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தோணுது, ஆனால் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் ஒரு சம்பவத்தை பண்ண போகிறாப்புல, நம்ம அனோஜ் அவருடைய டிஓபி ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக படத்தில் இன்னமும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன்.